உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். காசை கொடுக்கற வழிய பாரு, வீட்டுக்கு வர வச்சிடாத. காசு வச்சிருக்கியா? இல்லைங்க, எங்கிட்ட எந்த பணமும் இல்ல. சரி, பரவாயில்ல. சொல்ற மனு. கார்த்தி, எங்கடா இருக்க? டேய், என்னடாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? கார்த்தி, எனக்கு ஒரு 1500 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியுமாடா? ஏன்டா, என்னாச்சு? நீ முதல்ல எங்கடா இருக்க? ஹோட்டல்ல இருக்கேன், அப்புறமா சொல்றேன். கொஞ்சம் அனுப்பி விட, அர்ஜென்ட். சரி, நான் அனுப்பிச்சு விடுறேன். தேங்க்ஸ்டா. சார், ஒரு 5 மினிட்ஸ் அக்கௌண்ட்ல காசு வந்துடும், பே பண்ணிடுறேன். ஓகே சார், நோ ப்ராப்ளம். மனோ, என்னடா போகும்போது பைக்கில் போனா, இப்போ ஆட்டோவில் வர்ற, வண்டி என்னாச்சே? அதையும்பா கேட்குறீங்க? வர வழியில் பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதான் சர்வீஸுக்கு விட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். ஏண்டா, வண்டியெல்லாம் அப்பப்போ சரி பார்க்கறது இல்லையா? இதெல்லாம் சொல்லணுமா? பகலாக இருந்ததுனால சரியாக போச்சு, ராத்திரியாக இருந்தால் என்ன பண்ணிப்பேன்? ஆ, பார்த்துக்கிறேன்ப்பா. பார்த்து கொஞ்சம் சூதானமாக இருப்பா. ஏ, என் தங்க பிள்ளை, தாத்தா கிட்ட ஓடியா? ஆ, அப்பா அம்மா தாத்தா கிட்ட போய் சொல்றாரு. வந்துரு வந்துரு, உட்காரு உட்காரு. அரவிந்த், இத தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்துரு. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுமா? அப்பா அம்மா தாத்தா கிட்ட போய் சொன்னாரு. அது ஒண்ணும் இல்ல அரவிந்த், உண்மையை சொல்லிருப்பாருதான். ஆனா உண்மையை சொன்னா தாத்தா வருத்தப்படுவாருல்ல? என்னப்பா சொல்ற? அப்பா பைக்க புடிங்கிட்டு போயிட்டாங்களா? யாரு? ஆமா தாத்தா, ஹோட்டல்ல சாப்பிட போனுமா, அங்க ஆளுங்க வந்து அப்பா கிட்ட கடன் திருப்பி கொடுன்னு கேட்டாங்க. அப்புறம் பைக் சாவிய புடுங்கிட்டு போயிட்டாங்க. அப்பா பாவமா நின்னாரு. என்னங்க இது? ஏய், எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. ஆமா பாட்டி, நான் நிஜமா தான் சொல்றேன். ஆமா, கொஞ்சம் இரு. மனோ, டேய் மனோ, 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 வாடாங்க. ஏண்டா புள்ள எதோ சொல்லுது? நீ ஏதோ வண்டி ரிப்பேர் ஆயிருச்சு, சர்வீஸ் கிட்ட இருக்கேன்னு சொன்ன. பிள்ளை ஏதோ யாரோ புடிங்கிட்டு போயிட்டான்னு சொல்லுது. என்னது?
சொல்றா என்ன நடந்துச்சு சொல்லிடுங்க. சரியான நேரம் பார்த்து நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் பாருந்தேன். ஆனால் இந்த நேரத்தில் சொல்லி உங்களை வருத்தப்பட வைக்க வேணாமே தான். புள்ள தான் சொல்லிருச்ச, நீ என்ன மென்னு முழுங்கிட்டு இருக்க? சொல்லு என்ன நடந்துச்சு. ஆஃபீஸில் வேலையில் எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. உங்களை நான் டிஸ்மிஸ் பண்றேன். ராஜம்மாவா அப்படி பண்ணாங்க? ராஜம் கோஜம், அவ இத மட்டுமா பண்ணுவா, இதுக்கு மேலையும் பண்ணுவா. சும்மாவா சொன்னாங்க, சாகர வரைக்கும் விடமாட்டா வைத்தியக்காரன், செத்தாலும் விடமாட்டா பஞ்சாங்கக்காரன். அவளுக்கு அழிவுகாலம் நெருங்கிடுச்சு. எங்க வன்மத்தை வச்சுக்கிட்டு என்ன காரியம் பாத்துருக்கா பாரு அண்ணாமல. இவளையெல்லாம் சும்மா விடலாமா? அம்மா சும்மா வம்புழுகிற மாதிரி பேசாதம்மா. வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே கடங்காரங்கெல்லாம் என்னை போட்டு நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, அதான் பிரச்சனை. ஏப்பா ஒரு ஃபைலு காணா போனதுக்கா அந்தம்மா இப்படியெல்லாம் பண்ணுது? ஏங்க அதான் அத்தை சொல்றாங்கல்ல, அவளுக்கு பிடிவாதங்க, அதனால தான் பழி வாங்குறா. ஏப்பா இப்போ என்ன செய்யலாம்னு ஏதாவது யோசிச்சியா? பிரச்சனை இல்லைப்பா, அந்த ஃபைல் விஷயம் மட்டும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா முடிச்சிடலாம், வேலையும் கிடைச்சிரும். அது எப்படிங்க வேலை திரும்ப கிடைக்கும்? பிரைவேட்ல வேலை போனாலே பெரிய சிக்கல் ஆகும், இது கவர்மெண்ட் வேலைங்க. ஏய் இப்போ எதுக்கு தேவலாம பேசிட்டு இருக்க? பிராக்டிகலா சொன்னங்க. ஏங்க மனோ மாமா இத சொல்லாம மறைச்சது ஏன்? இதனால தானே சஸ்பெண்ட்னா கூட பேசி என்ன ஏதுன்னு சரி பண்ணிடலாம். மாமாவை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலைய புடுங்கிட்டாங்கன்னு அர்த்தம். வேலையெல்லாம் கிடைக்காது. பூர்ணிமா இவருக்கு வேலை போனதுல நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. இவர் சொன்ன மாதிரி ஃபைல் விஷயம் தெரிஞ்சா வேலை கிடைச்சிரும். தனியார் கம்பெனியில எடுக்கிற முடிவு மாதிரி கவர்மெண்ட் வேலையில தனியால யாரும் எந்த முடிவும் எடுக்க முடியாது.